இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் வணக்கம். மன்னன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாண்டியர்கள் யார், பாண்டியர்களின் தொழில் என்ன என்பதை பற்றி சங்க இலக்கியங்களிலும் சங்க இலக்கிய பாடல்கள் வாயிலாகவும் நம்மால் அறிய முடிகிறது. அப்படி சங்ககால புலவர் எழுதிய சங்க இலக்கிய பாடல் ஒன்றை தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாண்டியர்கள் யார் என்பதை சங்க இலக்கியம் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது. சங்க இலக்கிய பாடல் ஒன்று இவ்வாறு கூறுகிறது. கொடுவரி இரும்புலி தயங்க நெடுவரை ஆடுகளை இரு வெதிர்கோடைக்கு ஓழ்கும் காணம் கடிய என்பார் என துவங்கும் பாடல் வரிகள் உரைப்பது யாதெனில், வனக்கோடுகளை உடைய பெரிய புலி வெளிப்பட்டு தோன்ற நீண்ட மலையில் அசையும் தண்டை உடைய வனமையான மூங்கில்கள் அவை மேல்காற்று மோதுவதால் வளையும். அத்தகைய காட்டு நெறியை நினைக்காமல் பொருளீட்டச் சென்ற தலைவன் பிரிவால் அழுது கொண்டிருக்கும் தலைவிக்கு தோழி உரைப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது போருக்கு சென்ற தலைவன் பிரிவால் வாடும் தலைவிக்கு தோழி அவர்கள் ஆறுதல் கூறுவதாக சங்க இலக்கிய பாடல் ஒன்று கூறுகிறது. மேலும் அந்த சங்க பாடலின் தொடர்ச்சியில், வேங்கடம் பயந்த வெண்கோட்டு யானை மறப்போர் பாண்டியரின் அறத்தினை காக்கும் கொற்கயம் பெருந்துறை முத்தின் அன்ன நகை பொழிந்து இயங்கும் எயிறு கொழுதுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வேங்கடமலை தோற்றுவித்த கொம்புகளை கொண்ட யானைப்படையின் மரத்தன்மை கொண்ட போர்த்தொழில் செய்கின்ற பாண்டிய மன்னர் அறநெறி கொண்டு காவல் செய்கின்ற கொற்கை பட்டினத்து முத்துக்களை போன்ற பவளம் பொருந்திய நின்வாய் ஒன்றே அவர் நினைப்பை பிரியாது தடுப்பதற்கு போதுமானது என தலைவன் பிரிவால் வாடும் தலைவிக்கு தோழி உரைப்பதாக உள்ளது. அதாவது இந்த சங்க இலக்கிய பாடலில் மறப்போர் பாண்டியர் அறத்தினை காக்கும் கொற்கயம் பெருந்துறை முத்தின் அன்ன. இந்த சங்க இலக்கிய பாடலிலிருந்து நாம் தெளிவாவது யாதெனில், மறப்போர் பாண்டியர் என்பது மறப்போரையே தொழிலாக செய்த பாண்டியர் என்பதுதான் பொருள். அடுத்த வரியில் அறத்தினை காக்கும் கொற்கை என்பது அறநெறி கொண்டு காவல் செய்கின்ற கொற்கை பட்டினத்து முத்துக்களை போன்ற, அதாவது அறநெறி நின்று காவல் செய்கின்ற பாண்டியர்கள் கொற்கை பட்டினத்தில் காவல் செய்து கொண்டிருந்த காவல் தொழிலையும் செய்தனர். அதாவது பாண்டியர்களின் தொழில் என்பது போர் தொழில் மற்றும் காவல் செய்வது என்பது சங்க இலக்கிய பாடல் வாயிலாக நமக்கு தெரிகிறது. மறப்போரையே தொழிலாக செய்தவர்களே பாண்டியர்கள். மறப்போரையே தொழிலாக செய்தவர்களே மறவர்கள் என அழைக்கப்படுவர். எனவே பாண்டியர்கள் வேறு, மறவர்கள் வேறு என்பது இல்லை. பாண்டியர்களே மறவர், மறவர்களே பாண்டியர் என்பதே இந்த சங்க இலக்கிய பாடல் வாயிலாக நமக்கு தெளிவாக விளங்குகிறது. மேலும் மறவர்களே காவல் தொழிலையும் திசைக்காவல் போன்ற தொழில்களையும் மறவர்களே செய்து வந்தனர். அதுவும் இந்த சங்க இலக்கிய பாடல் வாயிலாக நமக்கு தெளிவாகிறது. சங்க காலம் தொட்டே பாண்டியர்கள் முத்துக்களை மாலைகளாக அணிந்து வந்தனர். பாண்டியர்கள் வீழ்ச்சியடைந்து அதன் பிறகு பாண்டியர்கள் பாளையக்காரர்களாக ஆட்சி செய்த காலகட்டத்திலும் முத்துக்களை மாலைகளாக அணிந்தனர். அதற்கு ஆதாரமாக குற்றாலத்தை ஆட்சி செய்த சின்ன நனஞ்சாதேவர், பெரிய நனஞ்சாதேவருடைய சிலைகளே இன்றும் ஆதாரமாக உள்ளது. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.